Hi friends, how are you? BSc, MSc மாணவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆகையால் முழுவதும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? பிஃபோர் தட், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் நானி யூடியோ, ப்ரெஸ் பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் வீடியோ. கிவ் எ லைக், கமெண்ட், share to your friends, keep supporting us. நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வந்து பிஎஸ்சி அட்மிஷனை பற்றி போட்டிருந்தோம், எம்எஸ்சி அட்மிஷனை பற்றி போட்டிருந்தோம். தமிழக அரசு உயர்கல்வித்துறை வெகு சிறப்பாக பண்ணிச்சு. மாணவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஆன்லைன்லேயே அதை முடித்தாங்க, சூப்பராக பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்திலிருந்து எம்எஸ்சி அட்மிஷன் வந்து முதலாம் ஆண்டு அட்மிஷன் போகுது. அதற்கு உண்டான வேலையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நிறைய கல்லூரிகள்லாம் மாணவர்களுக்கு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொலைபேசியில். இப்போது செமஸ்டர் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் சேர்ந்த மாணவர்கள் முதல் கொண்டு எம்எஸ்சி படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இப்போ எப்படி நமக்கு செமஸ்டர் தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கிறீங்க. நிச்சயமாக இதற்கும் தமிழக அரசு ஒரு முடிவு எடுக்கும், மாணவர்களின் நலன் கருதி ஒரு அருமையான முடிவு எடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா தமிழக அரசு வந்து கல்வித்துறையில் வெகு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. நம்ம நாட்டிலே வந்து முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ செமஸ்டர் எக்ஸாம் எப்படின்னா, போன வருஷம் 2019 செமஸ்டர் எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் தொடங்கிட்டாங்க. அப்போது அக்டோபரில் கொஞ்ச நாள் செமஸ்டர், அதாவது ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து போன வருஷம் நவம்பரில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் பேண்டமிக்கினால் எல்லாமே பாதிச்சிருச்சு, எல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. மாணவர்கள் வந்து எப்போ நமக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்துகிட்ருக்கிறீங்க. இப்போ ஆசிரியர்கள்லாம் வெகு சிறப்பாக உங்களுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் மூலமாக வகுப்பு எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் ஆசிரியர்கள் ஆன்லைனில் வகுப்பு எடுக்கும் பொழுது நீங்கள் தவறாமல் அதையே வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அவங்க சொல்லக்கூடிய குறிப்புகளை, நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சு நோட்டில் வச்சுக்கணும். தினந்தோறும் நீங்கள் வந்து அந்த ஆன்லைனில் என்ன கிளாஸ் எடுத்தாங்களோ அது சும்மா ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு கிளான்ஸ் படிக்கணும். படிச்சிட்டிங்கனாவே அதுவே போதும். அது இல்லாமல் இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு இன்டர்னல் டெஸ்ட், அதாவது அக மதிப்பீட்டு தேர்வு வச்சிட்ருக்காங்க. சில பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அரசு கல்லூரியிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அக மதிப்பீட்டு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் சில பல்கலைக்கழகங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க அந்தந்த கன்சர்ன் காலேஜுக்கு. என்ன சுற்றறிக்கை அப்படின்னா, நீங்கள் வந்து அக்டோபர் இறுதியில் ஒரு டெஸ்ட் வைக்கணும், நவம்பரில் ஒரு இறுதியில் ஒரு டெஸ்ட் வைக்கணும், டிசம்பர் இறுதியில் ஒரு டெஸ்ட் வைக்கணும். அந்த மூணு டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து இது மார்க் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அகமதிப்பீட்டு இதுங்க அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டுக்கு ரெண்டு யூனிட்டுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்னலுக்கு ரெண்டு யூனிட்டு, செகண்ட் இன்டர்னலுக்கு ரெண்டு யூனிட்டு, மாடல் எக்ஸாம் ஒரு யூனிட், மொத்தமாக கிளம்ப் பண்ணி ஒன்று வைக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வைக்கும்பொழுது ஒவ்வொரு இதுக்கும் 25 மார்க் 25 மார்க்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. மாணவர்களே இது ரொம்ப எளிமையாக இருக்கும், நீங்கள் படிங்க, படிக்க முற்றாதீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது பூரா நமக்கு கல்வி தான் மிகப்பெரிய சொத்து. அது நமக்கு தமிழக அரசு வெகு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுவுமே அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சிறப்பான மாணவர்கள், ஆசிரியர்களும் சிறப்பான ஆசிரியர்கள். நமக்கு வந்து இணையத்தின் மூலமாக அருமையாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, பவர் பாயிண்ட் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை மாடல் ஃபார்மில் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆடியோவில் எடுத்துகிட்ருக்காங்க, விர்ச்சுவல் கிளாஸ் ரூமெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆகையாலே யாருமே பயப்பட வேண்டாம், தமிழக அரசு மாணவர்களுக்கு உதவி செய்ய தான் காத்துட்ருக்குது. அதனால் நம்ம வந்து நல்லா படிப்போம் அப்படிங்கிற மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட், செமஸ்டரை பற்றி ஒரு அப்டேட்டில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அது இதுவரையும் எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ வந்து நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் வகுப்பில் இருக்கக்கூடியவங்க, உங்கள் மற்ற நண்பர்கள், அதர் கல்லூரியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு இந்த வீடியோவை பார்க்குவீங்க. பயப்படவே பயப்படாதீங்க, செமஸ்டர் தேர்வுங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் நன்றாக படிங்க, தினந்தோறும் படிங்க, அந்த குறிப்பு மட்டும் எடுத்துக்கங்க. படிப்பு மட்டும்தான் நமக்கு சொத்து என்பதில் எந்த ஒரு இதுவும் பின்வாங்க வேண்டாம் அப்படின்னு கூறிக்கொள்கிறோம். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.